மான்டஸ் புயல் சென்னையை எடுத்த மாமல்லபுரம் அருகே இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் மாமல்லபுரம் சுற்றியுள்ள கடற்கரை கிராமங்களில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மான்டஸ் புயல் இன்று மரக்காணம் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் செய்து வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கடற்கரை கிராமங்களில், கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள், மீனவ கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போதிலிருந்தே கடல் வந்து சீற்றமாக காணப்படுகிறது. கடலில் வந்து ராட்சத அலைகளும் அவ்வப்போது எழுந்து வருவதனால கடற்கரைக்கு அருகே யாரும் செல்ல வேண்டாம் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். இளைஞர்கள் பலர் செல்ஃபி எடுப்பதற்காகவும், கடல் சீற்றமாக இருப்பதனால் அதை வேடிக்கை பார்ப்பதற்காகவும் வருவதனால யாரும் அவ்வாறு வரவேண்டாம் என்பதை வந்து தொடர்ந்து காவல்துறையினர் மூலம் மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவுறுத்தி வருகிறது. அதே போல இந்த மாமல்லபுரம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தற்பொழுது நாம் இந்த பட்டிப்புலம் என்ற ஒரு கிராமத்தில், கடற்கரை கிராமத்தில் இருக்கிறோம். பட்டிப்புலம் அருகில் இருக்கக்கூடிய நெம்மேலி, வட நெம்மேலி, தெற்குப்பட்டு, அங்கிருந்து கோவளம் வரை, அதே போல இங்கிருந்து மாமல்லபுரம் சுற்றி இருக்கக்கூடிய பூஞ்சேரி போன்ற இடங்களில் எல்லாம் வந்து காற்று வீசினால் சேதமாகக்கூடிய குடியிருப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பான கட்டிடங்களுக்கு, அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அல்லது சமுதாய கூடங்கள் போன்ற இடங்களில் தங்க வைப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளையும் செய்து வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நள்ளிரவு இந்த புயல் வந்து கரையை கடக்கலாம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாகவும், தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஒன்று இங்கே மாமல்லபுரத்தில் வந்து முகாமிட்டிருக்கிறார்கள். அதே போல மாநில பேரிடர் மீட்புக் குழுவும் கூட மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயல் வந்து இன்று நள்ளிரவில் கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மான்டஸ் புயலை பொறுத்தளவில் தற்பொழுது இது தென்கிழக்கு பகுதியில் 320 கிலோமீட்டர் தொலைவில் இது வந்து நிலை கொண்டிருப்பதாகவும், இதை நேற்று இரவு மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது, தற்பொழுது அது மெல்ல மெல்ல அதனுடைய வேகம் குறைந்திருக்கிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு நடந்த புயல், இதற்கு முன்பு வந்த புயல்களோடு இவற்றை வந்து இந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து ஒப்பிட்டு பல்வேறு தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே கரையை கடந்த நிவர் புயல், நிலம் புயல் போன்ற அந்த புயல் எல்லாமே இதற்கு முன்பு காலகட்டத்திலும் கூட இதே மாமல்லபுரம், மரக்காணம் இந்த பகுதியை சுற்றி தான் வந்து அதனுடைய கண் பகுதி கரையை கடந்தது. ஆனால் இந்த இரண்டு புயல்களுமே வலு குறைந்த ஒரு புயலாக அறியப்பட்டது. வலு குறைந்த புயலாக, கடலிலேயே அது வலு குறைந்து கரையை கடந்தது. இதனால் காற்றினுடைய வேகம் இருந்ததை தவிர அதிக அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத ஒரு புயலாக இருந்தது. அந்த இரண்டு புயலுக்கும், தற்பொழுது மான்டஸ் புயலுக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு ஒற்றுமைகள் இருப்பதாகவும் அந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்பு வந்த அந்த நிவர் புயல், நிலம் புயல் இரண்டுமே தென்கிழக்கு பகுதியிலிருந்து அது நகர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி வந்தது போலதான் இந்த புயலும் வருகிறது என்பதையும் அதனுடைய ஒற்றுமையை வந்து விளக்குகிறார்கள். என்றாலும் கூட தொடர்ந்து நேற்று மாலையிலிருந்தே வடக்கத்திற்கு மாறாக மழை அதிகமாக இருப்பதனாலும், கடற்சீற்றம் அதிகமாக இருப்பதனாலும் இதை அந்த புயலோடு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா, அல்லது சற்று இதிலிருந்து மாறுபட்ட புயலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது பாதிப்புகள் இதற்கு எப்படி இருந்தாலும், அல்லது மழைப்பொழிவு மட்டுமே அதிகமாக கொடுத்து விட்டு இந்த புயல் கரையை கடந்தாலும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் தெரிவித்துள்ளது.